ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம். அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பாருங்கள், உம்ரா பயணிகள் வந்து சவுதி அரேபியாவுடைய அனைத்து சர்வதேச விமான நிலையத்திலிருந்தும் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியேறுவதற்கும், மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து இறங்குவதற்கும் வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுடைய சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணையம் வந்து அதிகாரப்பூர்வமாகவே வந்து காக்கா சர்க்குலர் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பாருங்கள், சவுதி அரேபியாவுடைய முதல் பெண் விண்வெளி வீராங்கனை ரயானா பர்னாவியை வந்து விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறாங்க. அதாவது ரயானா பர்னாவி மற்றும் அலி அல் கர்னி வந்து 2023 ஆண்டில் ரெண்டாவது காலாண்டில் EAX-2 விண்வெளி பயணத்தின் குழுவினருடன் வந்து அவங்க இணைந்து பயணிப்பாங்க. அதாவது விண்வெளிக்கு வந்து அனுப்ப இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய முதல் பெண் விண்வெளி வீராங்கனை வந்து ரயானா பர்னாவியை வந்து இப்போ விண்வெளிக்கு வந்து அனுப்ப வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பாருங்கள், அதாவது பின்வரும் ஒரு 10 காரணங்களில் நீங்கள் தற்பொழுது வேலை பார்க்கும் முதலாளியுடைய அனுமதி இல்லாமல், அதாவது வேலை மாற்றம் வந்து செய்யலாம். நீங்கள் ஹவுஸ் டிரைவராக வந்து புரியலாம், இல்லை வீட்டு பணிப்பெண்களாக வந்து பணிபுரியலாம். வேலை மாற்றம் வந்து ஒரு 10 காரணங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு காரணங்கள் ஏற்பட்டு அதை நிரூபித்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும். அதாவது உங்களுடைய முதலாளி இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது உங்களுக்கே தெரியாமல் தவறான வழியில் வந்து குரூப் வந்து கொடுத்துருவாங்க, தப்பாகவே குரூப் வந்து அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து பாருங்கள், உங்களுடைய முதலாளி அல்லது அவரது குடும்ப உறுப்பினர் வந்து, அதாவது உங்களை வந்து துஷ்பிரயோகம் வந்து செய்தாங்கன்னா, அதாவது ஏதாவது டார்ச்சர் பண்ணுறது இதை, இல்லை அதாவது உடல் ரீதியாக கூட வந்து துன்புறுத்துதல் துஷ்பிரயோகம் வந்து செய்தாங்கன்னா, அதை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா உங்களால் வந்து வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ முதலாளிக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து புகார் அளித்தும் அப்புகாரை வந்து உங்களுடைய முதலாளி வந்து கண்டுகொள்ளாமே இருக்கார், அதை வந்து தாமதப்படுத்திட்டே இருக்கார் அப்படின்ற சூழ்நிலையிலையும் நீங்கள் வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும். மேலும் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு, அதாவது ஒரு தொழிலாளருடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தும் ஆபத்தான வேலையை வந்து செய்ய வற்புறுத்தப்பட்டு அதை நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா உங்களால் வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டு பணியாளருடைய சேவைகளை முதலாளி வந்து தங்களுடைய குடும்பம் அல்லாத மற்றவர்களுக்கு வந்து ஒதுக்குவது, அதாவது மற்றவர்கள்ட்ட போய் வேலை செய்ய அப்படின்னு போய் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையும் நீங்கள் வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும். மேலும் இப்போ ஒரு வீட்டு பணியாளர் அவர்களுடைய உடல் நலம் அல்லது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தும் ஆபத்தான வேலைக்கு வந்து நியமிக்கப்பட்டது நிரூபித்தா, இப்போ உங்களுக்கு ரொம்ப உடம்பே சரியில்லை, பட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க, ரெஸ்ட் எடுக்கவும் அனுமதி வந்து வழங்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ டார்ச்சர் பண்ணாலோ அந்த ஒரு காரணத்துக்கு நீங்கள் வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக, அதாவது எந்த ஒரு காரணமே இல்லாமல் தொடர்ச்சியாக 3 சம்பளமே தராமல் இருக்கிறது, இல்லைன்னா இடைப்பட்ட மாதங்களில் வந்து உங்களுக்கு ஊதியம் வழங்குவதில் ஏதாவது வந்து தாமதம் வந்து ரொம்ப டிலே பண்ணி உங்களுக்கு சேலரி வந்து தர்றது. ஸோ இந்த மாதிரி காரணம் வந்து இருந்தாலும் அதை நிரூபிச்சிங்கன்னா வீட்டு பணியாளர்கள் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து உங்களுடைய தற்பொழுது உள்ள முதலாளி அனுமதியின்றி வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும். மேலும் இப்போ சவுதி அரேபியாவிற்கு நீங்கள் வர்றீங்க, வந்த நாட்களில் இருந்து ஒரு 15 வீட்டு பணியாளரை வந்து, அதாவது உங்களை ஏர்போர்ட்லேருந்து அழைக்காமல் இருந்தாலோ தங்குமிடங்கள்லேருந்து உங்களை பெற தவறினால், அழைத்து செல்ல தவறினால் கூட நீங்கள் வேற ஒரு ஸ்பான்சர் வந்து மாற முடியும் அப்படின்ற ஒரு தகவல், அதாவது வேற ஒரு கஃபீல்கிட்ட வந்து மாற முடியும் அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி இப்போ வீட்டு பணியாளர்களுக்கு வந்து எக்கமாகவே வந்து வந்ததுலேருந்து எக்கமாகவே வந்து கொடுக்காமல் இருக்கிறது, அல்லைனா உங்களுக்கு எக்கமாக வந்து எக்ஸ்பைரி ஆகியிருக்கும், அதை வந்து ரெனியூவல் பண்ணாமல், அதாவது எக்ஸ்பைரி ஆகி 30 ஆகியும் ரெனியூவல் பண்ணாமே இருக்கிறது, புதுப்பிக்க தவறுவது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளும் நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் வேலை மாற்றம் வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இப்போ ஒரு முதலாளி அல்லது அவரது பிரதிநிதி 2 அமர்ப்பை நீங்கள் வந்து கேஸ் வந்து கொடுத்துட்டீங்க, அப்படி கொடுத்தும் அதாவது இந்த குறைதீர்வு குழுக்களுடைய முன் வந்து ஆஜராக தவறுவது, இல்லைன்னா உங்களுடைய முதலாளி வந்து சவுதி அரேபியாவுக்கு வெளியில் செல்வது, இல்லை அவரே சிறையில் இருக்கிறது, அல்லது வீட்டு பணியாளருடைய ஊதியத்தை செலுத்த இயலாமையின் காரணமாக எங்கேயாவது வெளியில் தப்பிச்சு போகிறது, ஸோ இந்த மாதிரி காரணத்தினால உங்களுக்கு முதலாளி இல்லாமல் இருந்துச்சுன்னா
நீங்கள் தாராளமாக வேற ஒரு முதலாளிக்கு வந்து ஸ்பான்சர் வந்து மாற்ற முடியும். இது வந்து வேற ஒரு ஸ்பான்சருக்கு தான் வந்து நீங்கள் வேலை மாற்றம், அதாவது இன்டர்னலாக வந்து நீங்கள் கஃபீல் வந்து வேற கஃபீல்கிட்ட வந்து நீங்கள் அந்த மாதிரி வேலை மாற்றம் வந்து செய்து கொள்ள முடியும். மற்றபடி இப்போ வீட்டு பணியாளராக நாங்கள் பணிபுரிகிறோம், இப்போ ஹவுஸ் டிரைவராக இருக்கிறவங்க கம்பெனி டிரைவராக வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பணிபுரியலாமா அப்படின்னா, ஸோ அந்த மாதிரிலாம் முடியாது. இது வந்து இன்டர்னலாக தான் நீங்கள் ஒரு கஃபீல்லேருந்து இன்னொரு கஃபீலுக்கு வந்து மாற முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு யாருக்கேனும் வந்து இருந்து அதை வந்து நீங்கள் லேபர் கோர்ட்டில் கூட வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் கண்டிப்பாக ஆதரவாக வந்து தீர்ப்பு வரும். நீங்கள் லேபர் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியன் எம்பசிகிட்டையும் நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்கக்கிட்ட தெரிவிப்பது நல்லது. அதாவது இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்திய தூதரகம், சவுதி அதாவது இலங்கையர்களாக இருக்கும் பொழுது இலங்கை தூதரகம், நீங்கள் அவங்களையும் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. அதாவது இந்த இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் வந்து வீட்டு பணியாளர்களுடைய நலன் கருதி இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது போன்ற சூழ்நிலையில் வந்து யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் தற்பொழுது வேலை பார்க்கும் முதலாளி இருக்காங்களா, அவங்க அனுமதி இல்லாமையே வேற ஒரு முதலாளிக்கு உங்களுடைய வேலையை வந்து மாற்றம் செய்யலாம். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்குலாம் இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களுக்கு இந்த ஒரு செய்தி வந்து ஒரு ஆறுதலான ஒரு செய்தி அதே பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதை வந்து மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தான் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சௌதரி பாபாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நன்றி.